வணக்கங்க. என் பேர் வந்து மோகன்குமார். நம்ம பண்ணை வந்து காங்கேயம் பொத்திவளையத்தில் இருக்குங்க. பண்ணையோட பேர் வந்து தீரன் ஃபார்ம்ஸ் காங்கேயம். நம்ம போன வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி, காங்கேயம் மாடு இதெல்லாம் பற்றி பார்த்துங்க. இப்போ வந்து நாட்டுப்புறாவை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நாட்டுப்புறாவை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 50 பேர் பக்கமாக இருக்குங்க. நாட்டுப்புறா வந்து உங்களுக்கு ஈஸியான வேலை. இது வந்து மீட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வளர்த்துறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வேஸ்டான மெட்டீரியல் வச்சு போட்ட கூண்டு தான். நீங்கள் பெருசாக செலவு பண்ணுங்கிற தேவையும் இல்லை. இதுக்கு வந்து எந்த நோயும் வராது. அதனால் வந்து நீங்கள் நோயை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் தீவனம் வந்து பெருசாக செலவாகாது. இது சுத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு போய் எல்லா தீவனம் மேய்ஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு செலவு என்னென்னா வந்து கூடு அடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர் வாங்குற ரேட்டு மட்டும்தான். மற்றபடி அதில் செலவே இருக்காது. குஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 60 நாளைக்கு ஒருக்கா வந்து குஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து குஞ்சு எடுத்து ரெகுலராக சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 40 நாள்லேருந்தே சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், அது வந்து ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்க. டிமாண்டாக போயிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கிறக்க ஆளு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக நல்லா சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. அது போக வந்து வளர்த்த வரவங்களும் வந்து வீட்டில் சும்மா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வளர்த்துறேன்னு வாங்கிட்டு போகிறாங்க இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. கேரளா சென்னைக்கெல்லாம் கேட்குறாங்க. சென்னை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ கேரளாவில் இங்கே வந்து வர்றவங்க சைடில் வர்றவங்களாம் தெரிஞ்சுருந்தால் வந்து வாங்கிக்கிறாங்க. அது போக வந்து இந்த சுற்றோட 20-30 கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க. இல்லை இல்லைங்க, மார்க்கெட்டிங்லாம் எதுவும் பண்ணலைங்க. நம்ம வர்றவங்க அப்படியே கோழி வாங்க வர்றவங்க வந்து பார்த்தாங்கன்னா சரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக வந்து போனதாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் போடும்போது அதில் மூலமாக கேட்டு வர பழக்கம் தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இருக்கு இல்லை இன்னும் எவ்வளோ இருந்தாலும் உங்களால் கொடுக்க முடியுங்களா? எவ்வளோ இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியுங்க. இப்போ என்னால் வந்து 10 நானே இதை வந்து கூண்டு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. இது வந்து கோழியோடவே இது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். கேட்கறது வந்து என்னால் கொடுக்க முடியாமல் இருக்குது. அதெல்லாம் புக்கிங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடறவங்களா இருக்காங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்க. நோயும் கிடையாது, அந்த தடுப்பூசியாக எதுவுமே எதுவுமே வேண்டியது இல்லைங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா வருது தலை சுற்றி நோய் வருன்னு. நம்ம புறாவுக்கு இது வரைக்கும் அது எதுவுமே வந்தது கிடையாதுங்க. ஏன்னா இயற்கையான முறை தான். சுற்றி வர கம்பு நெல் அந்த மாதிரி பொறுக்கிறங்காட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. நான் தீவனம் எது கொடுக்குறீங்க? ஈவினிங் ஒரு டைம் மட்டும் இங்கே சும்மா கோழிக்கு போடும்போது தீவனத்தை அதை மட்டும் வந்து பொறிக்குங்க. எவ்வளோ தூரம் போனாலும் 4 மணிக்கீழ எல்லா புறம் இங்கே வந்துடுங்க. டைமுக்கு நைட்டு ஃபுல்லாக கூண்டுக்குள்ள போயிரு. காலையில் ஓப்பன் பண்ணி விட்டுருவங்க. இப்போ ஒரு 50 ஜோடி இருக்குங்க. நீங்கள் இடம் மட்டும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இருக்காது. எல்லாமே ஃபீட் பண்ணுறது எல்லாமே அதுவே பண்ணிடும். நம்ம 40-45 நாள்லேருந்தே கொஞ்சம் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. ஒருத்தர் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வெளியே போகுது அப்படிம்பாங்களா? அந்த மாதிரி இது இந்த மாதிரி ஏதாவது அது என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து புறா வந்து கம்மியான எண்ணிக்கையில் இருந்துன்னா வந்து அதிகமான எண்ணிக்கையில் புறா வரும்போது அந்த புறாவோட மிக்ஸ் ஆகி போயிடும். அப்புறம் இதுலேயும் மிஸ் ஆகிறது இருக்குங்க. வெளியே போச்சுன்னா வந்து கழுகு அடிக்கிறது, அது போக வந்து எல்லாம் வந்து வேட்டையாடிடுவாங்க. அதெல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் போக மிச்சமானதாக வரும். அப்புறம் இங்கே ஒத்தையில் ஏதாவது ஒரு ஆண் புறாவோ பெண் புறாவோ, பெண் புறா ஒத்தையாக இருந்ததுன்னா ஆண் புறாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க. நம்ம கிட்ட ஆண் புறா தனியாக இருந்ததுன்னா பெண் புறா கூட போயிருங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. மற்றபடி எவ்வளோ லாங் போனாலும் கரெக்டாக திரும்பி வந்துடுங்க. இடையில இந்த மாதிரி கழுகு வேட்டையாடுறவங்க அவங்ககிட்ட இது சிக்கனா தான் வந்து வராது. இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாகவே இருக்குதுங்க. 8 வருஷமாக பண்ணிட்டுருங்க. முன்னாடி இருந்தது, இடையில கேப் விட்டுட்டுங்க. அப்புறம் மறுபடியும் வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டுங்க. எல்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எது இல்லைங்க. இதெல்லாம் வளர்த்துனா எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் 8 வருஷமாக வளர்த்திட்டு தான் இருக்கோம். வீட்லேயே வச்சுருக்கோம், இங்கேயும் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. இடைஞ்சல்ல எது இல்லைங்க. காலையில் வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டு ஈவினிங் தீனி போடும்போது சுற்றி இருக்கும்போது வந்து நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் டென்ஷன்லாம் குறையும். பார்க்குறக்கு ஜாலியாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எவ்வளோ கோவம் இருந்தாலும் அந்த கோவம்லாம் அப்பவே குறைஞ்சிரும். அதனால் வந்து பண்ணிட்டுருக்கலாம். நம்ம புறாவில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. நம்ம வந்து நாட்டு புறா மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோங்க. வெரைட்டி நிறைய இருக்குது. நம்ம இது மட்டும்தான் வந்து செலவு கம்மி, மெயின்டெனன்ஸ் இல்லாது. மற்ற புறாலாம் வளர்த்துனா செலவு அதிகம், மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குங்க. அதனால் வந்து நாங்கள் இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோங்க. கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தரலாங்க. ஓகே, தேங்க்யூங்க.